இங்க வந்து ஒரு ஃபேமஸான ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்கு. அங்கிருந்து பைக் எடுத்துட்டு ரூமுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா வித்தின் 1 கிலோமீட்டர்ல வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்கு அப்படின்னு போர்ட் பார்த்தோம். நாங்க ஜி பாயிண்ட் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் 12 கிலோமீட்டர்ஸ் இறங்கிட்ட பிறகு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல 1 கிலோமீட்டர்ல வந்து கல்லட்டி ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, எப்படியும் ஆன் த வே தானே, 1 கிலோமீட்டர் தானே எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த பாத் எடுத்திருந்தோம். அங்க உள்ள போறதுக்கு பாத்தீங்கன்னா 30 ரூபீஸ் பார்க்கிங் சார்ஜ் பண்ணிருந்தாங்க. உள்ள ஃபால்ஸ் வந்து குட்டியான ஃபால்ஸ் பட் சேஃபா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. போய் பார்ப்போம். இந்த பழம் பேர் வந்து ராம்பலா, ராம்பலா சீதாப்பழம் மாதிரி, இது ராம்பலா, அது சீதாப்பழம், இது ராம்பலா. தோலோட சாப்பிடணுமா? தோல் இல்லை, தோல் சாப்பிட கூடாது, உள்ள இருக்கு மட்டும் சாப்பிடணும். எப்படி இருக்கு? சூப்பராக கல்லட்டி பார்த்துருக்கேன். ரெண்டு நாள் ஃபால்ஸ் மாரி வரும், அந்த இடத்துல சாமி நிறைய இருக்கும். அந்த அந்த பாறையில் ஃபால்ஸ் வர பாறையில் தாண்டி சாமி இருக்கும். சடனாக 1 கிலோமீட்டர் இருந்தது. அந்த வேலை இருக்கே பார்க்கலான்ட்டு வந்தோம். பார்க்கலாம், நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த கல்லட்டி ஃபால்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து பேலூர் மக்களுக்கு வந்து ஒரு குலதெய்வம் கோயில் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாங்க போயிருந்தப்போ அங்க ஏதோ ஒரு பூஜை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த ஃபால்ஸ்ல குளிச்சது வந்து ஜஸ்ட் ஒரு ஹாப்பினஸ் மட்டும் கொடுக்காம இந்த கோவில்ல இருந்த ஃபால்ஸ்ல குளிச்சதுனால ஒரு குட் வைப்ஸாவும் எங்களுக்கு இருந்துச்சு.
அவ்வளவுதான், அதை முடிச்சு நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் எங்க ஸ்டே பண்ணிருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட அப்கமிங் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. அண்டில் தட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பை பை.